தக்காளி தோசை செய்ய போகிறேன். வீட்டில் அரைச்ச மாவு, இட்லி மாவு 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், கொஞ்சம் கருவேப்பில, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 வெள்ளைக்கூடு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 1/5 வத்தல். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாலும் சேர்த்துக்கிங்க. இதுக்கு தேவையான உப்பு, ஏன்னா தோசை மாவில் உப்பு இருக்கும், கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்து இப்போ அரைச்சாச்சு. இதை அந்த மாவோடு சேர்த்துடலாம். இப்போ இதோட 1-2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை எடுத்திருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு வேணும், நான் அதனால் கொஞ்சம் மிக்ஸி வேற கழுவி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம தோசை எந்த அளவுக்கு ஊற்றுவோமோ அந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தோசை ஊற்றுவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் வந்துருச்சு, அவ்வளோதான் தக்காளி தோசை ரெடி. இப்போ நார்மலாக தோசை சுடுறதை விட இப்படி சுட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடும்.